நண்பர்களே, மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாவது சூத்திரம், பார்வதி சிவனிடம் கேட்கிறார், ஐயா உங்களுக்கு மூன்றாவது கண் இருக்கிறது, இந்த கண்ணை வைத்து சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவீர்கள் அல்லது எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்க சிவன் சொல்கிறார், தேவியே மூன்றாவது கண் என்று இருக்கிறது, அதை நாம் உபயோகப்படுத்துவதில்லை சாதாரண மனிதர்கள். அந்த மூன்றாவது கண் உடம்பிலே மற்ற எந்த பாகத்தை விட எளிமையானது, சுலபமானது கவனத்தை செலுத்துவதற்கு. உடலிலே எந்த பாகத்தையும் அதிக நேரம் கவனம் செலுத்த வேண்டும், ஆனால் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணை கவனிக்க இந்த கண்கள் இரண்டு கண்களுக்கு மிகவும் மிகவும் எளிமையானது. ஏனென்றால் அந்த மூன்றாவது கண் தாய் கண், தந்தை கண், அந்த கண் உள்ளே இருக்கிறது, அது குருடனாக இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த இரண்டு கண்களை வைத்து கண்களை மூடிக்கொண்டு திறந்த நிலையிலே அந்த மூன்றாவது கண்ணை பார்க்கும் பொழுது, மூன்றாவது கண்ணை தட்டி எழுப்பி பார்க்கும் பொழுது, இத்தனை நாட்கள் குருடனாக உறங்கி கொண்டிருக்க கண்கள் எழுப்பப்படுகின்றன. அந்த மூன்றாவது கண் மூலமாக உன்னுடைய சுவாசத்தை எடுக்கக்கூடிய சுவாசம், காற்று, காற்று என்று சொல்கிறோம், உள்ளே எடுக்கிறோம் மூச்சு, வெளியே விடுகிறோம் மூச்சு. உள்மூச்சும் வெளிமூச்சும் இரண்டும் ஒன்றானதல்ல. உள் மூச்சிலே அந்த காற்றிலே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதான் பிராணா என்று சொல்கிறார்கள். அது வெளியே போகும் பொழுது அந்த பிராணா அழிந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. அந்த பிராணசக்தி தான் உன்னை உயிர் வாழ வைக்கிறது. அந்த மூச்சினுடைய தன்மையை அறிந்து கொள்கிறாய். இரண்டாவதாக அந்த நெற்றிக்கண்ணிலே, மூன்றாவது கண்ணிலே நீ தவமிருந்து பார்க்கும் பொழுது, தெய்வீக மற்ற அலைகளெல்லாம் உன் உடம்பிலே பரவி உணர்வதைப் போல உணர்கிறாய். உடம்பு ஆக்கசக்தி பெற்று விடுகிறது. மூன்றாவதாக, இதுவரைக்கும் நீயும் உன்னுடைய சிந்தனையும் ஒன்று என்று இருந்து கொண்டது, நீ உன் மனதும் சிந்தனையும் வேறுபட்டு நிற்கிறது. உன் மனது இந்த சிந்தனைகளால் எந்த விதமான பாதிப்பு அடைவதும் இல்லை. நீ நினைக்கக்கூடிய சிந்தனைகள், மனதிலே என்ன சிந்தனைகள் நினைக்கிறாயோ அது ஒரு டெலிவிஷனில் முன்னாடி ஓடிக்கொண்டிருப்பது போல தோன்றும். இதுவரைக்கும் கோபமும் நீயும் ஒன்றாக இருந்தாய், அதனால் கோபக்காரன் என்று சொல்லி கொண்டிருந்தாய். கொலையும் நீயும் ஒன்று கொலைகாரன் என்று சொல்லி கொண்டாய். புத்தியும் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் என்று சொல்லி கொண்டாய். ஆனால் இப்பொழுது நீ வேறு, உணர்வுகள், உணர்ச்சிகள், சிந்தனைகள் வேறாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவது கண்ணிலிருந்து பார்க்கும் பொழுது எதை நினைக்கிறாயோ, கனவாக நினைக்கிறாயோ அது நனவாகிவிடும். மூன்றாவது கண்ணிலிருந்து ஆழ்ந்து தீவிரமாக பார்த்து என்றால் எதை நினைக்கிறாயோ, காலையிலிருந்து இரவு வரை அதை நோக்கியே உன்னுடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கும். ஸோ கனவுகள் நனவாகும். சில சமயம் நனவுகள் அது கனவு போல தோன்றும். ஸோ கனவும் நனவும் ஒன்றுதான் இந்த இடத்திலே. ஐந்தாவதாக, மனதை சுத்தப்படுத்தி கொண்டு சுத்தமான சிந்தனையுடன் இந்த மூன்றாவது கண்ணுக்கு போக வேண்டும். கெட்ட சிந்தனையுடன் செல்லும் பொழுது அங்கே உனக்கு பேராபத்துக்கள், உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வித் திஸ் இந்த ஐந்தாவது சூத்திரத்தை முடித்துக்கொள்வோம். நவ் லெட் அஸ் ஆஸ்க் அவர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஐ கிவ் யூ, ட்ரை டு பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஜென்டில்மேன். ஸ்டார்ட், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் ஃபிலாசபி? All of us be in meditative state. Focus on your third eye. Focus on your third eye. So if you focus on third eye, so we can understand all the breath, deep breath in and out, right? Inhale and outhale. And our mind and thought will get separated. And whatever think that our dreams will come true. If you think as a positive way, it will be positive, and if you think as a negative way, it will be negative. So you should be thinking in the pure manner so that our dreams will come true. So thank you. நம்முடம்பிலே
முக்கியமான நம்முடைய தலையில் மூளையின் முன்னே அமர்ந்து கொண்டே இந்த மூன்றாவது கண்ணை இதுவரைக்கும் நாம் யோசித்து கூட பார்த்ததில்லை. இன்றைய தினம் அதற்கு ஒரு வாய்ப்பு, மூன்றாவது கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. இந்த மூன்றாவது கண்ணை திறப்பதற்கு நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை. எந்நேரமும் நாம் திறந்து பார்க்கக்கூடிய, ஈவன் படுத்துக்கொண்டிருக்கூட நாம் இக்கண்ணை திறந்து நம்முடைய சிந்தனைகளை, நற்சிந்தனைகளை உருவாக்கி நாம் நல்வாழ்வாகவும் பிறருக்கும் நற்செயல்களையும் இந்த சமூகத்திற்கு நற்செயல்களையும் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Third is very essential. So I just know today only I just know that how to open the third eye and breath control and everything. Thank you. Today we know about the third eye. The third eye, how helpful to us. Third eye is very essential for us. We understand how to activate the third eye and how to use the third eye. We understand that by seeing while third eye, it very how to breathe, and then mind and thoughts are separate, then dream become a truth, then pure thoughts become a pure. That's all. Thank you. If we see through our third eye, our roles are clearly screened before us. If our thoughts are pure, we can successfully run our life. Thank you. இந்த மூணாவது கண்ணில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய நினைவுகள், இப்போ உள்ள நினைவுகள், இனிமே வாழப்போகிற நினைவுகள் இப்படின்னு பல பல வகையை நான் பார்த்தேன். நம்ம மூணாவது கண்ணால் நம்ம நினைக்கிறது எது ஒன்றும் செய்யலாம். இந்த மூன்றாவது கண் என்று கூறப்படுகின்ற இந்த ஞானக்கண், இந்த ஞானக்கண்ணால் நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு எதை நோக்கி நாங்கள் வாழ்க்கையை கொண்டு நகர்த்துகிறோமோ இந்த ஞானக்கண் மூலம் அந்த வாழ்க்கையை நாங்கள் காண்போமா இருந்தால் நிச்சயம் அதன் மூலம் நாங்கள் நமது வாழ்க்கையை வெற்றி பெறலாம். Breathing is nothing but about power. Breathing keep our third eyes active, and by third eyes we are separating thought and mind, and by doing exercise we'll come to know our power and will be our dream will be become a true, and we will be successful in our life. Thank you. Slowly open your eyes. Now just give a warm touch to the third eye. Two eyes and third eye also you are touching. Slowly. Thank you, sir.